வணக்கம் நேயர்களே. உடலை வருத்தி சிவனுக்கு தொண்டு செய்து சிவனை அடையாமல் தனக்கு தெரிந்த தன்னிடம் உள்ள திறமையாலேயே புல்லாங்குழலில் ஐந்து எழுத்து மந்திரத்தை இசையாக பண் அமைத்து பாடியே இறைவனை இறைவனுக்கு அர்ப்பணித்து அந்த புல்லாங்குழல் மூலம் ஐந்தெழுத்தை பண்ணமைத்து பாடி இறைவனுக்கு அர்ப்பணித்து அந்த நிலையிலேயே புல்லாங்குழல் ஊதிய நிலையிலேயே கைலாயம் வருக என்று சிவன் கூற அந்நிலையிலேயே கைலாயம் சென்று அரணாரின் திருவடியில் பேரின்ப வாழ்வு வாழ்கிறார் ஆனாயர் என்ற அடிகளார். அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயர் அடியே அடிகளார் அடியேனுக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டத் தொகையில் கூறியிருக்கிறார். இவர் ஏழாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இவர் சோழ நாடு திருமங்கலம் ஆயர் குலத்தில் கார்த்திகை அஸ்தம் நாளில் அவதரித்தார். ஆயர் குலத்தில் திருமங்கலம் என்ற மூதூரில் பெருங்குடி மக்களுக்கு ஓர் செல்ல குழந்தையாக இவர் அவதாரம் செய்துள்ளார். இவருடைய தொழில் ஆணிறைகளை மேய்ப்பது. தினம் பசுமந்தை அதிகமாக வைத்திருந்திருக்கிறார். தினந்தோறும் காலையில் திருநீறு அணிந்து நெற்றியிலும் மார்பிலும் திருநீறு அணிந்து சிவனை வணங்கி அந்த பசு கூட்டங்களை மேய்த்து கொண்டு முல்லை நில காடுகளில் மேய விட்டு அது மேய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இவர் தனிமையில் புல்லாங்குழல் வாசிப்பது வாடிக்கையாகவும் வழக்கமாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் வைத்துள்ளார். புல்லாங்குழல் வாசிப்பது என்பது நமசிவாய என்ற மந்திரத்தையே வாசித்து வாசித்து பழகியுள்ளார். வாத்தியார் சொல்லுவார், ஒழுங்காக படிக்காத மாணவனே நீ மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று சொல்லுவார். இவரை படிக்கும் பொழுது மாடு மேய்ப்பது என்பது எளிதான வேலை என்று தெரியவில்லை. எப்படி என்றால் அந்த மாடுகளை தரம் வாரியாக, அதாவது சினைப்பசு, அப்பொழுதுதான் ஈன்ற பசு, கன்று, எருது, விடைப்புலம், இப்படி ஒவ்வொரு பிரிவாக பார்த்து பார்த்து பிரித்து எந்த இதுக்கு எந்த இது தேவை, எந்தெந்த பசுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அந்த காடுகளில் மேய விட்டிருக்கிறார்.
அச்சம் நோய் எதுவும் பசுக்களுக்கு வராத வகையில், அதாவது பசுவின் நலம் கருதியே அவர் வளர்த்து வந்துள்ளார். பசுக்கள் பெருகும் அளவுக்கு, அதாவது குழந்தையை வளர்ப்பது போல அவர் பார்த்து பார்த்து அது சந்தோஷம் நலம் எல்லாம் அறிந்து அந்த முல்லை நில காடுகளில் மேயவிட்டு மாலை அணவன் உடன் அழைத்து வருவார். ஒரு நாள் காலையில் எழும்பி காலை வேலை முடித்து குடும்பியை போட்டு அதில் ஒரு கோணி மாட்டி அதில் செங்காந்தல் மலர்களை கோர்த்து கழுத்திலே முல்லை மலரை மாலை போட்டுக்கொண்டார். நெற்றியிலும் மார்பிலும் திருநீறு பூசிக்கொண்டார். இடுப்பிலே மர உரி கட்டி அதன் மீது செம்பட்டு ஆடை போல் கட்டி கொண்டார். அவரை பார்ப்பவர்கள் கண்படும் அளவுக்கு அழகாக கையில் மென்கோல் ஒன்று வைத்து கொண்டு புல்லாங்குழல் எடுத்துக்கொண்டு ஆனிறைகளை மேய்க்க கிளம்பினார். அப்போ மேயவிட்டு ஓர் இடத்தில் அந்த பொன்னிறமாக மலர்கள் கொன்றை மரம் பொன்னிறமாக மலர்கள் கொத்து கொத்தாக பூத்து தொங்கின. கொன்றை மரம் அதில் உள்ள கனி இவைகளையெல்லாம் இவர் பார்வையில் சிவபெருமானே சடாமுடியுடன் கொன்றை மாலை அணிந்து நேராக நிற்பது போல் தெரிந்தது. அப்படியே உள்ளம் உருகி அந்த மரத்தை வலம் வந்து சிவனை எண்ணி ஐந்தெழுத்தை புல்லாங்குழலில் பண்ணமைத்து கேட்பார் உள்ளம் குளிரும் வகையில் எல்லோர் உள்ளத்திலும் செல்லுமாறு அவர் இசை பாடினார். அந்த நேரம் புல் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் எல்லாம் மேய்வதை மறந்து அவரிடம் வந்து நிற்க பாலருந்திய கன்றுகள் பால் வடிய அதுவும் வந்து அருகே நிற்க எருதுகள் மான் நடனமாடும் மயில்கள் ஆடுவதை மறந்து வந்து நிற்க காட்டிலே உள்ள புலிகளும் மான்களும் சிங்கம் இப்படி பகையாளிகள் கூட தன் பகையை மறந்து அந்த இசையின் மயங்கி அப்படியே வந்து அவர் அருகிலே நிற்க மரங்கள் அசைவது நின்று இலை மலர் எதுவும் தன் இயக்கத்தை செய்யவில்லை. அதாவது ஒரு நிமிட நேரத்தில் உலகே ஸ்தம்பித்து போயுள்ளது என்று எண்ணலாம். அந்த வகையில்
இந்த பண் இசை விண்ணையும் எட்டியது. கைலாயம் சென்றது. கைலாயத்தில் உள்ள சிவன் காதில் விழுந்தது. உடனே சிவனும் பார்வதியும் ரிஷப வாகனத்தில் அப்படியே இறங்கி வந்து இவன் முன் காட்சியளித்தார்கள். அவரை ஆணாயரை ஆண்டுவிட்டார். சிவன் ஆட்கொண்டார். இந்த நிலையிலேயே, இந்த புல்லாங்குழல் வாசித்த இந்த நிலையிலேயே என் உலகம் வருவாய் என்று அருளினார். அவரும் அதே நிலையில் புல்லாங்குழல் வாசித்தபடியே கைலாயம் போய் அரணாரின் அடியில் பேரின்ப வாழ்வு பெற்றார். அவ்வாறு அவர் கிளம்பும் பொழுது தேவர்களும் முனிவர்களும் பூமழை பொழிய அவரை துதிக்க அவர் மேலுலகம் சென்றார். ஆம் நேயர்களே, நாம் சிவனை உடலை வருத்தி கஷ்டப்பட்டு எந்த ஒரு செயலும் செய்ய தேவையில்லை. நமக்கு தெரிந்த வழியில் அந்த மந்திரங்களை நம் மனதிற்கு உள்ளே எந்த நேரமும் இடைவிடாது மனதில் உச்சரித்து கொண்டு உறங்கும் பொழுதும் எந்த நிலையிலையும் செலவு இல்லாதது நினைத்து கொண்டே இருந்தால் நம்மையும் அவர் ஓடி வந்து ஆட்கொள்ளுவார். நாமும் அவரின் அடியில் இன்புற்று வாழலாம். நன்றி நேயர்களே.